நேரம் காத்துக்கிட்டு இருந்து கடைசியில் லோக்கி சீரீஸை பார்த்துட்டேன். அதுவும் 4வது எபிசோட. உண்மையை சொல்லணும்னா பல விஷயங்களை மார்வல் இதில் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் ஒரு லோக்கி இல்லை பல லோக்கியும் கண்ணுக்கு காமிச்சிட்டாங்க. ஸோ அதை எப்படி காமிச்சாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் என்னை பொறுத்தவரை ஏதோ மலையை தான் காட்டுறாங்கன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஆஸ்கார்டுன்னு. ஸோ எதுக்கு ஆஸ்கார்டை காட்டுறாங்க, என்ன காட்ட போகிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது நம்ம லேடி லோக்கி உண்மையான பேர் சிலிபியா. அவங்க ஆஸ்கார்டில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. உடனே டிவிஏ மெம்பர்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் இதில் ரமணாவும் இருக்காங்க. இவங்க தான் வேரியண்ட். வாங்க தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தூக்குறது மட்டும் இல்லாமல் அந்த வேரியண்ட்டை டிவிஏக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு ஏஜெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க போல் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் ஜட்ஜாக மாறி இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் டிபிஏ அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு என்னென்ன அந்த சின்ன பொண்ணுக்கு காட்டுறாங்க. ஸோ அங்கேயும் அந்த டிபிஎன்ட்டோட நடமாட்டம் இல்லாத மாதிரி அந்த மிஷினை செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிபிஏக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சோகமாக போகுது, எதுக்கு நம்ம போகிறோன்ட்டு தெரியாமே போகுது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இன்னொருத்தரும் அப்படியே வந்திருக்கான், அவனோட கையை உடைக்காங்க. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கத்தி வேறு செய்யுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த சின்ன பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கி எப்படி பேப்பர் சைன் பண்ணாங்களோ அதே மாதிரி இவரையும் பேப்பர் சைன் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்ரே ஸ்கேன் அது கூட எடுக்கிறாங்க என்ன லேயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நின்றுருக்கா. இதுக்கப்புறம் அவளை கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வராங்க. கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட் மெம்பர் பேச வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அங்கே டிவியை நம்ம ரமணாவோட டிவைஸ் அட்டையே போடுறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறா. ஸோ அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, ரொம்ப பயந்துருந்தா, தப்பிக்கணும்னு நினச்சா தப்பிக்கணும் செஞ்சிட்டா அப்படிங்கிறது இன்னிப்போ உள்ள டைமில் ரமணா யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க வந்த இடம் ரொம்ப பனிமூட்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் யாரை காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொன்று தெரிய வருது. மூணு லைட் ஒரு திசையிலேருந்து எரியுது. ஸோ இது வேறு யாருமே இல்லை, மூணு டைம் கீப்பர்ஸையும் இங்கே காட்டுறாங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் லோக்கி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆர்பிஎஸ்க்கு டைம் கீப்பர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரில, பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் எப்படியாவது அவங்க ரெண்டு வரையும் கண்டுபிடிக்கணும், ரெண்டு லோக்கியும் ரெண்டு வேரியண்ட்டையும். ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஆனால் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நெக்ஸஸ்லேயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க ஏதாவது சின்ன மாற்றம் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்க மட்டும் இல்லாமல் அவங்க எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்காங்க. ஆனால் இவங்க டைம் லைனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசி முடித்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அங்கே ஒவ்வொரு கல்லும் உழுது. ஸோ ஒவ்வொரு கல்லும் உள்ளுது. ஸோ ஒவ்வொரு கல்லும் உள்ள மாதிரி எக்ஸுங்கிற மாதிரி தான் காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரில, பட் இந்த சீனை பார்த்துட்டு தான் எல்லாருமே பிளாக் வீடோ அக்காவை லோக்கி பார்க்க வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். பட் பிளாக் வீடோ அக்கோ இல்லை, நம்ம லேடி லோக்கி தான். ஸோ இந்த மாதிரி தான் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஒவ்வொரு சீனியும் அக்கா சொல்கிறாங்க. என்னை டிபியை இப்படி தான் கொண்டு வந்தாங்க, என்ன ஒரு வேரியண்ட்டுன்னு நினச்சாங்கன்னா அப்போ சின்ன பிள்ளை என்னோடய சைல்ட்ஹுட் எல்லாத்தையும் அவங்க நாசம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் இப்படி இருக்கிற காரணமாக அவங்க தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கிற எல்லா வேரியண்ட்டையும் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஓன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி லோக்கி சொல்கிறாரு. ஸோ இப்போ என்னோடய மிஷின் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம இங்கேயே இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த நெக்ஸஸ் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது மாற்றம் நடக்குதா, ஏதாவது மாற்றத்தில் இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏஜென்ட் வர்றது மட்டும் இல்லாமல் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. டிவியில் ஒன்றுமே தெரில. ஸோ இந்த டிவியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் முதல்ல எவ்வளோ ஈவெண்ட்லாம் உருவாக்குனாங்க அக்கா. ஸோ இந்த முறை எல்லாம் சரியாயிட்டு போல அப்படின்னு தான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளானட் அழியிறதையும் காட்டுறாங்க, ஒவ்வொரு கல்லும் உள்ளுறதையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் சமையதான் இருக்குண்ணே, ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு இடத்துல போய் டம்மு டும்மு டும்முன்னு உள்ளுறது. சரி இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம லேடி லோக்கி அது மட்டும் இல்லாமல் லோக்கி ரெண்டு பேரும் அந்த இடம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சோ ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பகிர நினைக்கிறாங்க, ஆனால் என்னன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அவ்வளோது கொண்டு வந்தாங்க. இந்த முறை ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிங்கிளாக ரொம்ப காலமாக சிங்கிளாக இருந்த நம்ம லோக்கியை கமிட்டாராக போகிறாங்களோ அப்படின்னு தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் ஃபுல்லாக அழியிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோக்கி இருக்கிற இடமும் அழிய போது அவர் உட்காந்துருக்கிற இடத்துல முதற்கொண்டு கல் உள்ள ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி பார்த்தா
லோக்கியும் அவ்வளோதான், ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஆனால் கடைசியில் ரெண்டு பேரும் கைப்பிடிச்சி ஒற்றுமையாக உட்காந்துருக்காங்கன்னா பாருங்களேன், இங்கே தான் ஒரு மாற்றம் நடக்குது. ஏன்னா நடக்கக்கூடாதது நடந்துட்டுல, ஸோ அந்த இடத்துல அவங்க அப்படி பண்ணக்கூடாது. அதனால் இங்கே பெரிய டைம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறதுனால நெக்ஸஸ் ஈவெண்ட் ஆரம்பிக்குது. அதனால டிவியே இருக்கிற எல்லாருமே பார்க்குறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ உடனே இங்கே என்ன நடக்கணும், டிவிஏ மெம்பர் வர்றது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போகணும், அதான் உண்மையில் நடக்கணும், அதான் நடக்குது. ஸோ டைமை நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சைட் லோக்கியும் லேடி லோக்கியும் அப்படியே கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கழுத்தில் அந்த டாலரையும் மாட்டி விட்டுறாங்க. ஸோ எங்கே போனாலும் மாட்டிக்குவீங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த நிலமை வந்தது மட்டும் இல்லாமல் லோக்கியை எப்பவும் போல் அந்த தேட்டருக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ என்ன தேட்டர்னு எல்லாருக்கும் தெரியும், முதல்ல லோக்கிக்கு படம் ஓட்டிக்கு வந்துச்சது தான். சரி உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நீ எப்படி இருந்த, ஆனால் இப்படியா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மார்பியஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஆனால் நல்லா ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி லோக்கி சொல்லிட்டு வராரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திரும்பியும் அதே தேட்டருக்கு வராங்க. வர்றது மட்டும் இல்லாமல் இந்த தடவை லோக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் யோசிக்க தோணுது. ஏன்னா அவர் தப்பிச்சு போய் பல விஷயங்களை மாற்றிட்டு வேற வந்திருக்காரு அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்கல, இந்த தடவை நீ ஒரு இடத்துக்கு போக போகிறடா, வெயிட் பண்ணு, அது உனக்கு தெரிஞ்ச இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது லோக்கி அந்த சைடில் இருந்துட்டு, டிபிஏல இருக்கிற எல்லாருமே உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, டிபிஏ உங்கள்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டிபிஏல எல்லாரும் இல்லை டிபிஏ உங்களுக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ வாய்ப்பே இல்லை, அவனை தூக்கி உள்ளே போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கிளம்புறாங்க. லோக்கி அந்த சைடு அவருக்கு தெரிஞ்ச இடமா இருக்கு. ஸோ இந்த இடமா, இந்த இடம் தானே பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஜாலியாக இருக்கும் போது தான் இந்த பக்கம் நம்ம ஷிஃபாக்கா வராங்க, லேடி ஷிஃப். ஸோ நீ தானே இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க கையில் முடி, அவங்களோட முடியை வெட்டி வச்சுருக்காங்க. ஸோ லோக்கி இது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அக்கா உருன்னு வர்றது மட்டும் இல்லாமல் காதுவாக்க ஒன்று போடுறாங்க சலாருன்னு. ஸோ போட்டது மட்டும் இல்லாமல் கீழே அடி, வேற லெவலில் அடி, வேற லெவலில் அடிமா செம. அதுக்கப்புறம் அடித்து முடித்ததுக்கப்புறம் அக்கா இங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அக்கா போயிட்டாங்க, முடிஞ்சுதுப்பா அவ்வளோதான் கதை, எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின் தான் லோக்கி நினச்சாரு. பட் இந்த முறையும் திரும்பியும் ஏய் லோக்கி அப்படின்னு பின்னாடி இருந்த சவுண்டு கேக்கு. லோக்கி திரும்பி பார்த்தா திரும்பி லேடி ஷிஃப் அக்கா வராங்க. வர்றது மட்டும் இல்லாமல் போன தடவை எப்படி அரைஞ்சாங்களோ திரும்பி அதே மாதிரி அறையிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, டாக்டர் ஸ்டேன் டோர்மாமுக்கு என்ன பண்ணாங்களோ அதை லோக்கிக்கு டிவியை பண்ணுறாங்க. ஸோ லூப் லூப் டைம் லூப், இந்த முறை டைம் லூப் இல்லை சாதா லூப்பு தான். பட் லூப்புக்குள்ளே லோக்கியை சுத்த விட்றாங்கப்பா, ஒரே இதை மூணு தடவை போட்டு கட்டுவாங்க. ஷோப்பா வேற லெவலில் இருந்துச்சு. பட் லோக்கி விழாத காலில் காலில் விழ ஆரம்பிச்சிட்டாரு, விட்டுருமா அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல எந்திப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கை கொடுத்து எழுப்பி விட்டோம், காதுவாக்க போட்டு விட்டு அனுப்பி விட்றாங்க. ஸோ வேற லெவலில் தான் இருந்துச்சு லோக்கி அப்படின்னாலும் மனசு உடஞ்சிட்டார். இதுக்கப்புறம் மார்வியஸ் வந்து நம்ம ரமணா ஃபக்காட்ட போகிறது மட்டும் இல்லாமல் லோக்கி வந்து என்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னான், என்னென்னா டிபியே என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ நீ ரொம்ப நேரம் லோக்கி கூட இருந்துட்ட, அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி அக்கா சொல்கிறது மட்டும் இல்லாமல் மார்பியஸ் நீ இந்த மிஷினை முடிச்சிட்டோம், நல்லபடியாக முடிச்சிட்டோம், எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான், ஏன் நம்ம அதை பற்றி பேச மாட்டேங்கோம், டிவி என்ன உண்மையில பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை லோக்கியெல்லாம் நம்பாத, உண்மையில ரெண்டு லோக்கி இப்போ நம்மக்கிட்ட மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசை மாற்றுறது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அனுப்பியும் விட்றாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ மார்பியஸ் அவர் ஒரு இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கார், என்ன டிபியை நம்மள்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்கன்னு. ஸோ இன்னொரு பக்கம் அந்த ஏஜெண்ட்டை காட்டுறாங்க. ஸோ ஏஜெண்ட் மார்பியஸை பார்க்கறது மட்டும் இல்லாமல் லோக்கி உங்கள்கிட்ட கடைசியாக ஒன்று சொல்லணும்னு, என்னன்னா டிபியை நம்மள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு. அது எதுக்கு சொன்னான்னு தெரியல, பட் ஏதோ காரணம் என்னென்னு இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ மார்பியஸ் இங்கேருந்து கிளம்புறது மட்டும் இல்லாமல் நான் லோக்கியை கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த பக்கம் லோக்கியை காட்டுறாங்க, அதே லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரில, அடி வாங்கி வாங்கி எப்பா எந்தி கூட முள்ள போல தவள ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த முறை ஷிஃப் திரும்பியே வராங்க, ப்ளீஸ் ஏதோ பல விஷயம் பேச ஆரம்பிக்கிறாருன்னா நாஸ்ட் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் தான் புரிய வருது என்னென்னா, லோக்கி வந்து எப்படியாவது தன்னோட கஷ்டத்தை அப்படி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி ஷிஃபை காட்ட ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் இந்த முறை ஷிஃப் நம்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மனா அடிக்க மாட்டாங்க, இல்லைனா அடிப்பாங்க. ஸோ நம்ம ஏதோ அடிக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சோம், தூக்கி விட்டு திரும்பியும் காதுவாக்க போட்டு வேற லெவலில் ஆடதான். ஆனால் இந்த முறை திரும்பி மார்பியஸ் அந்த இடத்துல அட்டன் ஆகிற மட்டும் இல்லாமல்
நான் உன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன் வாடா வென்ன அப்படின்னு சொல்லி லோக்கியை அவர் இடத்துக்கு கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தானே உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது லோக்கி அவள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ நாங்கள் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஒன்றா இருந்தோம், நல்லா ஃப்ரெண்டு மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சொல்லணும்னா, மார்பியஸ் வந்து ரொம்ப சீரியஸாக இந்த கேஸ் எடுக்க ஆரம்பித்தார். எதுக்குன்னா, லோக்கி ஏதோ சொல்ல நினைக்கிறான் ஆனால் என்ன தான் சொல்ல விரும்புகிறான் என்னன்னு தெரியல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த முறை ஒழுங்காக சொல்ல மாட்டேங்க, அவனை தூக்கிட்டு போய் திரும்பி அதுக்குள்ளேயே போடுங்க அப்படிங்கும் போது தான் வேணாம் வேணாம் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்பியஸ் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம லோக்கி ஒரு விஷயம் சொல்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா லோக்கி வந்து சொல்கிறது என்னென்னா, அவள் என் கூட வந்தா ஆஸ்கார்டுக்கு சின்ன பொண்ணாக இருக்கும், அதாவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவள் என் கூட தான் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம், அவள் என்னை இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நான் அவளை ஹேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹேட்டு தான் லவ்னு சொல்லி முதலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை லைட்டாக தொடாமல் தொடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் லோக்கி அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, நீங்கள் உண்மையில் நீங்கள் எல்லாருமே வேரியண்ட், அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்க, உங்களுக்குன்னு தனியாக வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் அவங்க உங்களை கடத்திட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டைம் கீப்பர் உங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிட்னாப் பண்ணியிருக்காங்க ஐயா அவங்கள, கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை உங்களை வாழ விடாமல் இங்கே வச்சு நீங்கள் டைமை சேவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நினச்சி பாருங்கள், உங்களோட வாழ்க்கை பாஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மெமரியை எல்லாருமே எரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மார்வியஸ்க்கு கண் கலங்குற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்வியஸ் கடைசியில், ஏ கதை நல்லா சொன்னியப்பா, எங்கேருந்து இந்த கதையை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்மளை போலான மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டாரு லோக்கி. அவ்வளோதான், இவன் நம்ப போகிறதில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்துச்சு. என்னென்னா, லோக்கி வந்து அவள் எங்கே இருக்கான்னு கேட்கும்போது அவள் அழிஞ்சிட்டா, ஏன்னா பல விஷயங்களை தப்பாக மாற்றிருக்காள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ லோக்கி கண்கலங்க ஆரம்பிப்பார். அந்த சீனை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இருக்கட்டும், திரும்பியும் அந்த லேடி ஷிஃப்ட்குள்ளே அந்த லூப்குள்ளே லோக்கியை தள்ளி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை இந்த அக்காவை காட்டுறாங்க ஏஜென்ட். ஸோ இந்த ஏஜென்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பட் ஒரு முடிவு எடுக்காங்க. திரும்பியும் அந்த எல்லாரையும் அழிக்கக்கூடிய ஆயுதத்தையும் கையில் எடுக்காங்க, ஒரு போஸ்டரை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ டிட் யூ கெட் தி ஆல் வேரியன்ட் தோஸ் டெலிட்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இப்படி கிளம்பும் போது நான் ஏதோ ரெண்டு பேரும் வேறு லெவலில் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த லேடி லோக்கி இருக்கிற இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல், ஸோ ரெண்டு பேரும் வா இதுக்கு தானே வந்துரு வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஸோ அக்காவை எந்திரிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னென்னா, ரெண்டாவது எபிசோடில் பார்த்துருப்பீங்க, ஸோ அக்கா இவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க கண்ணுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சது போல் அதே இடத்துக்கு அக்காவை கூப்பிட்டு போகிறது மட்டும் இல்லாமல், எனக்கு என்னன்னு தெரில, நீ என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கு நிறைய கனவு மாதிரி ஏதோ வந்துச்சு, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம மார்வியஸ் இந்த அக்கா கூட வர்றது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை முடிச்சிட்டோன்னு சொல்லி அந்த பேப்பரில் சைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஸோ வேலை முடிஞ்சுது, இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஜாலியாக பீர் அடிப்போன்னு சொல்லி ரெண்டு பேரும் பீர் அடிக்காங்க. ஸோ அப்படியே ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறாங்க, இவங்களும் அப்பப்போ ஏதோ பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்பியஸ் மண்டையில் அது உருட்டிக்கிட்டே இருக்குது. அதை இவங்க நோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஹே நீ ஒன்றும் கவலைப்படாதயா, நம்ம இந்த கேஸை முடிச்சிட்டோம், இப்போ நம்ம கையில் ரெண்டு லோக்கி இருக்காங்க, அவங்க எப்படி அழிக்க போகிறோம் அது என்னன்னு தெரில, ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்களும் வேரியண்ட்டாக ஆக்கவா மாட்டோமா, ஏன்னா லோக்கி என் கூட வேலை பார்த்துருக்கான், அது மட்டும் இல்லாமல் என்னோட நல்லா நல்லா வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கத்தியை எடுத்து நீங்கள் அதை வைங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அக்காவும் கத்தி வைக்க போகும்போது அவங்கள்ட்ட இருக்கிற டிவைஸை இவர் எடுக்க, இவரோட டிவைஸை அங்கே வச்சு அவங்களுக்கு தெரியாமல் ஏமாத்துறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பட் இந்த முறை மார்பியஸ், நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஸோ ஓவராக குடிச்சிட்டேன்னு நினைக்கேன் அப்படிங்கும்போது, ஹே மார்பியஸ் ஏ நீ இப்படி தான் குடிப்பியாப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அந்த அக்கா அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல், நான் முதல்ல சொன்னதை சொல்கிறாங்க, ஸோ என் மைண்டில் நீ காமிச்சது என்னென்னு சொல்ல அப்படிங்கும் போது தான் அக்கா இவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா, உன்னை எல்லாருமே இரேஸ் பண்ணி நீ டிவியில் வாழ வைக்காங்க, நீ பார்த்தது எல்லாமே உன்னோட வாழ்க்கை தான், நீ வாழ்ந்த வாழ்க்கை தான், அதை எனக்கு திரும்பி காட்ட முடியுமா அப்படின்னு காட்டும்போது திரும்பி அதை காட்டுறாங்க. ஸோ அதில் நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆமாம் உண்மையில் நான் அதில் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பார்க்குறதுக்கு என்ன பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது தான், இதான் உண்மை, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை
இங்கே இந்த சைட் மார்பியஸ் வந்து லைப்ரரிக்கு போகிறாரு. ஸோ எல்லா நோட்ஸும் இருக்கிற லைப்ரரி தான். ஸோ போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த டிவைஸை செக் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, இப்போ பார்க்க பார்க்க தான் தெரியுது. ஸோ அவரும் அவர் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறத நினைக்கும் போது நம்மளும் அதேமாதிரி தான் எக்ஸைட் ஆகிருப்போம். ஸோ டேட்டா எல்லாம் கலெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸோ C20 அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ இதை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் C20 வந்து ஒரு வேரியண்ட் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம மார்பியஸ்க்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் செக் பண்ணும்போது தான் தெரியுது, அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, அதுலேயும் சொல்கிறாங்க நம்மளாம் எல்லாருமே வேரியண்ட்டு தான், டிவியை நம்ம கிட்ட வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வீடியோக்குள்ளே யாரோ நவுழ்கிற மாதிரி இருக்குது. மார்பியஸ்க்கும் நல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ யார் அது அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ரமணா. ஸோ இவங்க எதுக்கு இங்கே வேலை பார்க்காங்க, என்ன வேலை இது அப்படின்னு சொல்லி புரியும் போது தான் லோக்கி சொன்னது எல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறதும் இவருக்கு தெரிய வருது. ஸோ இந்த பக்கம் லோக்கியை காட்டுறாங்க. லோக்கி முடியாமல் முடிஞ்சிக்கிட்டு முடியாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு, ஏன்னா பல அடி வாங்கிட்டு போலுக்குள்ள. ஸோ இந்த முறை எந்திரிச்சு திரும்பிய லேடிஷிப் வராங்களா இல்லையா? இந்த முறை வந்தது நம்ம மார்பியஸ். ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமாயிட்டையும் லைட்டாக கொலாப்ஸ் பண்ணி அவங்களுக்கு காமிச்சது எல்லாமே அவளோட இல்யூ மேஜிக்காக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அது அப்படி இருக்காது, ஏன்னா நான் அவள் கூட நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ஆமாம் உண்மைதான் நீ சொன்னதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம். சரி இந்த முறை நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நான் அவனை கூட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மார்பியஸ் கூட நம்ப ஆரம்பிச்சிட்டார் லோக்கியை. அது மட்டும் இல்லாமல் இவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பெரிய ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கே அரைவில் அவங்க பழைய இடத்துக்கு வர்றது மூணு தான். இங்கே நம்ம டீமோட டே என்னோட அந்த அந்த டிவைஸ் எங்கடா, அதை நீ எடுத்துகிட்டு போயிட்ட போல அப்படிங்கும் போது தான் ஆமாம் எனக்கு தெரியும் என்னோடய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிட்டீங்க, ஏன் அப்படி மாற்றுறீங்க அப்படின்னு நம்ம மார்பியஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி இவன் இதுக்கு மேலே சரிபட்டு வரமாட்டான் போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கேன். கண்ணாலேயே சைகை காட்டுறாங்க. ஸோ இந்த முறை மார்பியஸ் அவ்வளோதான், அவரையும் வேரியண்ட் மாதிரி எப்போ தேவையில்லாத ஒரு வேரியண்ட்டை அழிக்கிற மாதிரி அவரையும் நல்ல மனுஷன் அழிச்சிட்டாங்க. ஸோ இந்த முறை லோக்கியை லிஃப்ட்கிட்ட கொண்டு போங்க, ஏன்னா அங்கே அவனுக்கு ஒன்று பார்க்குறதுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோக்கி அழுகாமல் அழுகுறாரு. உண்மையில் நீங்கள் முத எபிசோட் பார்த்துருப்பீங்க லோக்கி எப்படி அழுகாமல் அழுகாரு, அதே மாதிரி தன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தவரை ஒரு வேரியண்ட்டாக தன்னை போல இருந்தவரை அழிச்சிட்டாங்க கண்ணு முன்னாடி. அதை தாங்க முடியாமல் லோக்கி அங்கேருந்து போகிறாரு. இந்த பக்கம் நம்ம லேடி லோக்கி ஸோ அவங்கக்கிட்ட போகிறாங்க. அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏதோ செய்யாததை செஞ்சு முடித்த மதியே. இவ கூட யார் இருந்தா அவளையும் நோட் பண்ணுங்க, ஏன்னா அவள் மைண்டை கூட இவன் மாட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் கிளப்புறாங்க. இவங்களையும் அந்த லிஃப்ட்டிக்கிட்ட கொண்டு வராது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்காங்க. ஸோ லேடி லோக்கி லோக்கியை பற்றி நீ என்னடா நல்லா இருக்கியா மூஞ்சி பார்த்து ஏதோ சுகமாக இருக்கிற மதியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் கூட்டு போகிறேன் நாங்கள் போகிறோம் தனியா அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரும் அந்த லிஃப்ட்டில் ஏறுறாங்க. லிஃப்ட்டில் ஏறி போகிறாங்க. இந்த முறை யாரை காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருக்கும், பட் நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். யாருன்னா நம்ம மூணு டைம் கீப்பர்ஸ். ஸோ முதல்ல காமிச்சாங்களே அந்த சீனில், ஸோ அந்த சீனை தான் இங்கேயும் காட்டுறாங்க. எல்லோரும் போகும்போதே ஸோ தெரிய வருது அங்கே நாலு பேர் பாதுகாப்புக்கு நிற்காங்கன்னா பார்த்துக்கோங்க, டைம் கீப்பர்ஸுக்கே நாலு பேர் பாதுகாப்புக்கு நிற்காங்களா? ஸோ மூணு டைம் கீப்பர்ஸ் ஒழுங்காக உட்காந்துருக்காங்க. இந்த முறை லோக்கி அது மட்டும் இல்லாமல் லேடி லோக்கி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூணு டைம் கீப்பர்ஸ்கிட்டையும் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, வேரியண்ட் எல்லாருமே கடத்துறீங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கேள்வி, நீங்களும் ஒரு வேரியண்ட் தாண்டா அவங்கள அடித்து கொண்டு போடலாம் அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த முறை என்ன நடக்க போகுது, மூணு டைம் கீப்பர்ஸ் வேறு காமிச்சிருக்காங்க மார்வல் எம்சியூவில் மொதல் தடவை டைம் கீப்பர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பின்னாடி ரெட் கலரில் வேற க்ளோ ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் வில்லன்களாக ஏன்னா வேரியண்ட்டை தூக்கிட்டு போய் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து அந்த ஏஜென்ட் வராது மட்டும் இல்லாமல் நம்ம லேடி லோக்கியோட அந்த கத்தியும் கொடுக்காங்க. ஸோ இதை டேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சிப்பையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த காலத்தில் போட்டாங்களே காலர் மாதிரி, ஸோ அதையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பெரிய ஃபைட் வேறு லெவலில் ஃபைட் இருக்கும். உண்மையில நல்லா இருந்துச்சு, ஏன்னா லோக்கி ரெண்டு பேரை அடிக்க லேடி லோக்கி ரெண்டு பேரை அடிக்க வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் லோக்கி தான் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரியே இருக்கும், கடைசியில் எப்படியோ அடி கொடுப்பாரு. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லேடி லோக்கி அவங்க ரெண்டு பேரையும் டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரமணாவை கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை என்ன நடக்க போகுது, ரெண்டு பேரும் அந்த ஸ்டிக்கு என்ன ஸ்டிக்குன்னா இருக்கா, அந்த ஸ்டிக்கை அவன் வேரியன் மேலே யூஸ் பண்ணால் அழிஞ்சிடுவாங்களே. ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சு சண்டை போடுறாங்க. கடைசியில்
அக்கா எப்படியே ஜெயிக்கிறாங்க, இந்த பக்கம் லோக்கியும் அடித்து முடித்து பறக்க போட்டு, நீ பத்திரமா தானே இருக்க, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கீப்பர்ஸ் நீங்கள் உட்காந்துக்கிட்டு, என்னடா நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உன்னால் என்ன அழிக்கவே முடியாது அப்படின்னு வர பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டா ரெண்டு பேருக்குமே கோவம் ஏறிடுது. கையில் இருக்கிற அந்த கத்தி மாதிரி இருக்கிற அந்த இதை தூக்கி போடும்போது தான் தெரியுது, அங்கே டைம் கீப்பரில் டைம் கீப்பருக்கு பதிலாக எல்லாமே ரோபோட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே டெக்னாலஜி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இன்னொன்று தெரிய வருது, யார் வேணாலும் இங்கே இருக்கலாம். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு என்னென்னு தெரில, ஆனால் லோக்கி இவ்வளோதானே முடிஞ்சிச்சு நம்ம வேலை, ஆனால் டிவியக்குள்ளே எல்லாமே சரி பண்ணிடலான்னு நினச்சி ரெண்டு பேரும் இருக்கும்போது தான் லோக்கி ஒரு சைட் திரும்பி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒன்று யோசி ஒன்று தோணுது, என்னென்னா அவர் அந்த பிளானட்டில் இருக்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களே அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ஃபீலிங் வந்ததே இல்லை, ஆனால் நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே யாரோ பின்னாடி இருந்து அந்த ஸ்டிக்கை வச்சு லோக்கியவே மறைய வச்சிடுறாங்க. ஸோ அக்கா பார்த்தோன்னே அவ்வளோதான், லோக்கி கண்ணு முன்னாடியே மறைய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் யார் மறைச்சது பார்த்தா நம்ம ரமணா அக்கா தான். ஸோ இந்த முறை ரெண்டு வரும் ஒரே சண்டை தான், நாக் அவுட் தான் வேற லெவலில். பட் இனி அழிச்சிடேன் அப்படின்னு சொல்லி அக்கா கேட்கும்போது, நீ அழியக்கூடாது பார்த்துக்கிட்டே சாகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த இஷ்யூவும் அப்படியே முடிக்கிறாங்க. நம்ம வீடியோ அப்படியே முடிச்சிடலாமா? வெயிட் அ மினிட் வெயிட் அ மினிட், அங்கே போஸ்ட் கிரெடிட் சீனுன்னு ஒன்று கொடுத்தாங்கப்பா. லோக்கி அதுக்கப்புறம் திரும்பி கண் முழிச்சார், இன்னும் அழியிற மாதிரி தான் காமிச்சாங்க. பட் ஆனால் அவர் கண்ணு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் பார்த்தார், என்னென்னா அவரை மாதிரியே மூணு பேர் இருந்தாங்க. ஸோ ஓல்டு மேன் லோக்கி, கொக்கோடை லோக்கி, கிங் லோக்கின்னு நினைக்கேன். கொக்கோடை லோக்கின்னு சொல்ல மாட்டாங்க, கிராக்குன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்று தெரிய வருது, என்னென்னா இவங்க அழிச்சதுக்கப்புறம் இவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஆனால் அந்த இடம் என்னன்னு தான் தெரியல. ஓ அப்படின்னா இவங்க அக்கா உருவாக்குனா ஒவ்வொரு டைம் லைன்லேருந்து ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி அழிக்கும் போது இவங்க இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அஞ்சாவது இஷ்யூவை பார்த்தாதான், அஞ்சாவது எபிசோடு பார்த்தாதான் நமக்கு என்ன நடக்குது எப்படி நடக்குது யார் வில்லை அப்படிங்கிறதையும் புரிய வரும். ஏன்னா அஞ்சாவது எபிசோடில் சொன்னாலும் சொல்லலாம், இல்லைன்னா ஆறாவது எபிசோடில் சொல்லுவாங்க. ஸோ ஆறு தான் எண்டிங், வெயிட் பண்ணுவோம் வெனஸ்டே வரைக்கும், அடுத்த வெனஸ்டே வரைக்கும். ஸோ அப்படியே சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.